பாலிலாம் ஒருவர் சிறுநிதர் பெருந்தோல் மாதரார் வனமுலை பயணி பேணினேன் அதனை பிழை என கருதி பேதையின் பிறவி நோய் அறுப்பான் ஏனினேன் இருந்தேன் எண்ணினேன் எண்ணி இளையவர் கலவையின் திறத்தை நானினேன் வந்தும் திருவடி அடைந்தேன் நைமிசாரணத்துள் நேர்ந்தாய் என்று திருமங்கையாழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான நைமிசாரண்யம் என்ற தலத்தை தான் நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்றோம். இனி இத்தலத்தையும் இத்தலத்தின் வரலாற்றையும் அதன் சிறப்புகளையும் நாம் காண்போம். கோவிந்தநாதா கோகுலபாலா குன்றினில் திகழும் மங்கை நிவா. நைமிசாரணத்தில் உள்ள இந்த கோமதி நதிக்கு ஆகாச கங்கை என்ற பெயரும் உண்டு. இந்த நதிதான் பிரம்மதேவனால் பூமியில் முதன் முதலில் படைக்கப்பட்ட நதி என்று புராணங்கள் கூறுகின்றன. இந்த தீர்த்தத்தில் நீராடினால் இந்த ஜென்மத்தில் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கும் என்பது ஐதீகம். 14 உலகில் உள்ள அனைத்து தீர்த்தங்களையும் உள்ளடக்கியதாக இந்த கோமதி தீர்த்தம் இருக்கிறது. உன்னை காண வந்தோமே மலையேறி வந்தோமே, உன்னை காண வந்தோமே மலையேறி வந்தோமே, மாலே வருவாய் பெரும். நைமிசாரணத்தில் உள்ள பிரதான தீர்த்தமாக சக்கர தீர்த்தம் திகழ்கிறது. இந்த தீர்த்தத்தை மகாவிஷ்ணு தன்னுடைய சுதர்சன சக்கரத்தால் உருவாக்கியதாக கூறப்படுகிறது. வட்ட வடிவத்தில் உள்ள தீர்த்த குளத்தில் தண்ணீர் நிரம்பி வழிகிறது. அதை பக்தர்கள் புனித நீராக கருதி கையில் எடுத்து தலையில் தெளித்துக் கொள்கின்றனர். இந்தியாவில் உள்ள அனைத்து புனித தீர்த்தங்களின் நீரும் இந்த சக்கர தீர்த்தத்தில் இருப்பதாக நம்பப்படுகிறது. இந்த சக்கர நதிக்கரையில் சக்கர தாழ்வார், ராமர், லட்சுமணர், சீதை ஆகியோருக்கும் கோவில்கள் உண்டு. சிறப்பாக இங்கு விநாயகருக்கும் தனி சன்னதி காணப்படுகிறது. அமாவாசை அன்று சக்கர தீர்த்தத்தில் நீராடினால் இந்த ஜென்மத்தில் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கும் என்பது ஐதீகம். மாதவ ஹரி கோவிந்தா மதுசூதன கோவிந்தா இங்கு பெருமாள் வன உருவில் காட்சி கொடுக்கிறார். வியாச பகவான் தன் மகன் சுகருக்கு பாகவதம் உபதேசித்த இடம் இங்கு. வியாசரால் உருவாக்கப்பட்ட யாக குண்டம் இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இங்கு மனுவால் மனு தர்மம் இயற்றிய இடமாகும். 8 சுயமக்த சேத்திரங்களில் ஒன்றாகவும் இது திகழ்கிறது. 9 தபோவனங்களில் ஒன்றாகவும் வழிபடப்படுகிறது. நைமிசாரண்யம் என்னும் இந்த தலத்தில் இருந்துதான் சூத முனிவர் என்பவர் மகாபாரதம் உள்ளிட்ட பல்வேறு இதிகாசங்களை சௌனிக தலைமையிலான முனிவர்களுக்கு எடுத்துரைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. நேமி என்பதற்கு சக்கரம் அல்லது சக்கர வளையம் என்று பொருள். ஆரண்யம் என்றால் காடு. நேமி சார்ந்த ஆரண்யம் என்பதே நைமிசாரண்யம் என்று ஆனதாக சொல்கிறார்கள். ஒரு முறை சௌனக தலைமையிலான தவ வலிமையில் சிறந்த முனிவர்கள் பலரும் கூடி 12 ஆண்டுகள் செய்யக்கூடிய சத்திர வேள்வியை செய்ய விரும்பினர். அதற்கு தகுந்த இடத்தை தேர்வு செய்து தரும்படி பிரம்மனிடம் கேட்டனர். உடனே பிரம்மதேவன் ஒரு தர்ப்பப்புள்ளை எடுத்து அதை ஒரு வளையமாக செய்து பூமியை நோக்கி உருட்டிவிட்டார். அது விழுந்த இடத்தில் தவம் செய்யுங்கள் என்றார். அதுவே நைமிசாரண்யம் என்று தல வரலாறு கூறுகிறது. மாதவ ஹரி கோவிந்தா மதுசூதன கோவிந்தா இங்கே வேள்வி நடத்திய முனிவர்கள் அந்த வேள்விக்கான முழு பலனையும் மகாவிஷ்ணுவிற்கே கொடுக்க நினைத்தனர். அதற்காக மகாவிஷ்ணுவை நினைத்து தவம் செய்தனர். அதன்படி வேள்வியின் இறுதியில் குண்டத்தில் இருந்து எழுந்தள்ளிய மகாவிஷ்ணு அவிர்பாகத்தை பெற்று முனிவர்களுக்கு அருள் புரிந்தார். இந்த இடத்தில்தான் ராவணனை வதம் செய்த பிறகு ராமபிரான் அஸ்வமேத யாகம் ஒன்றை நடத்தினார். திருமங்கை ஆழ்வாரால் பாடல் பெற்ற இத்தலம் இந்தியாவின் வட மாநிலங்களில் ஒன்றான உத்தரப்பிரதேச மாநிலத்தின் தலைநகரம் லக்னோவில் இருந்து 84 கிலோமீட்டர் தொலைவில்
சீதாப்பூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இத்தலத்தில் இறைவனை பக்தர்கள் அனைவரும் காடுகளின் வடிவமாக வணங்குகின்றனர். இங்கு வனம் என்னும் இயற்கையே வழிபாட்டுக்குரியதாக இருக்கிறது. தற்போதுள்ள சன்னதியிலும் ஆழ்வார்கள் பாடிய மூர்த்திகள் இல்லை. இங்கே சக்கர தீர்த்தம், கோமதி நதி என்று இரண்டு புண்ணிய தீர்த்தங்கள் உள்ளன. கோமதி நதிக்கு ஆதிகங்கை என்று பெயர். இந்த நதிதான் பிரம்மதேவனால் பூமியில் முதன் முதலாக படைக்கப்பட்ட நதி என்கிறது புராணங்கள். கோமதி நதியில் நீராடிவிட்டு சக்கர தீர்த்தத்தில் நீராடுவதே மரபு. ஸ்ரீஹரி ரமணா சங்கடஹரணா தத்துவ உருவாய் திகழும் நிவாசா. இத்தலத்தில் இறைவன் கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலத்தில் தேவராஜன் ஸ்ரீஹரி என்ற பெயரில் காட்சி தருகிறார். இறைவியின் பெயர் ஸ்ரீஹரிலட்சுமி என்பதாகும். இத்தலத்தின் தீர்த்தம் சக்கர தீர்த்தம் மற்றும் கோமுதி நதி ஆகும். விமானம் ஸ்ரீஹரி விமானம் என்ற அமைப்பை சார்ந்தது. இறைவனுக்கு சக்கர நாராயணன் என்ற பெயரும் உண்டு. குறை தீர வந்தோமே உன் குன்றில் வந்தோமே, குறை தீர வந்தோமே உன் குன்றில் வந்தோமே, இறைவாருள்வாய் பெருமாடே. ஹரி 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 கோவிந்தா, ஸ்ரீ ஹரி ஹரி கோவிந்தா, ஜெய 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 கோவிந்தா, ஸ்ரீ ஹரி ஹரி கோவிந்தா, கேசவ ஹரி கோவிந்தா, கோபால கோவிந்தா. வியாசகட்டி. இங்கு ஒரு பெரிய ஆலமரம் அமைந்துள்ளது. இது 5000 ஆண்டுகள் பழமையானது என்று சொல்லப்படுகிறது. இந்த மரத்தின் அடியில் அமர்ந்துதான் வியாசர் 4 வேதங்களையும் புராணங்களையும் சாஸ்திரங்களையும் முனிவர்களுக்கு விவரித்ததாக கூறுகிறார்கள். இதனால் இதனை வியாசகாடி என்று அழைக்கின்றனர். 6 சாஸ்திரங்கள், 18 புராணங்கள், 4 வேதங்கள் ஆகியவற்றை வேதவியாசர் வழங்கியதும் இத்தலத்தில் இருந்துதான். கிருஷ்ணர், பலராமன், பாண்டவர்கள் ஆகியோர் இங்கே வருகை புரிந்துள்ளனர். துளசிதாசர் ராமசரிதமான எழுதியதும் இங்கிருந்துதான். நைமசாரண்யம் திருத்தலம் அமைந்த பகுதியை சுற்றி 16 கிலோமீட்டர் உள்ள தூரமும் புனித பூமியாக கருதப்படுகிறது. இதன் அமைவிடம் உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் இருந்து 80 கிலோமீட்டர் தொலைவில் நைமிசாரண்ய திருத்தலம் அமைந்துள்ளது. அங்கிருந்து நேரடியாக பஸ் வசதியும் உள்ளது. சீதாப்பூரில் இருந்து 32 கிலோமீட்டர் தூரத்திலும், சண்டிலா ரயில் நிலையத்தில் இருந்து 42 கிலோமீட்டர் தொலைவிலும், சீதாப்பூர் கைராபாத் சாலைகளின் சந்திப்பிலும் இந்த தலம் அமைந்துள்ளது. ஆனந்த நிலையா ஆதிவராக ஆறுதல் அருளும் அன்பு நிவாசா.